வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனில் நடக்கும் யுத்தத்தில் புகழ்பெற்ற பாம்பு தீவுக்கு அருகே கருங்கடலின் மேற்கு முறையில் பறந்து கொண்டிருந்த ரஷ்ய விமானப்படையின் SU-24M தாக்குதல் ஜெட் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் விமானப்படை கூறுகிறது. என்ன ரக ஆயுதத்தை வைத்து ரஷ்ய விமானம் வீழ்த்தப்பட்டது என்ற தகவலை உக்ரைன் வெளியிடவில்லை. ஆனால் அமெரிக்க தயாரிப்பு பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனத்தால் ஏவப்பட்ட ஏவுகணை SU-24M விமானத்தை வீழ்த்தியிருக்கலாம் என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் உள்ளன. அந்த தகவல் உண்மையாக இருந்தால் கரங்கடலின் வடமேற்கு பகுதியில் பாம்பு தீவுக்கு அருகில் பறக்கும் ரஷ்ய போர் விமானங்கள் சிக்கலை சந்திக்கப் போகின்றன. உக்ரைனின் ஏவுகணைகளில் இருந்து இனி ரஷ்ய விமானங்களுக்கு அங்கு பாதுகாப்பு இல்லை. உக்ரைன் விமானப்படையின் சமூக வலைதள பக்கத்தில் ரஷ்ய SU-24M சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அறிவித்த போது அந்த விமானத்துடன் ரஷ்ய விமானப்படையின் SU-30SM போர் விமானமும் இணைந்து பறந்து கொண்டிருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. SU-24M விமானம் சுடப்பட்ட உடனேயே SU-30SM விமானம் உடனடியாகவே கிரிமியா இருக்கும் திசையை நோக்கி பறந்து சென்று விட்டது. உக்ரைன் விமானப்படை தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் நிக்கோலாய் ஒலேஷுக் வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்ய விமானம் கருங்கடலில் சுட்டு வீழ்த்தப்பட்ட விவகாரம் பற்றி கிண்டலாக சில வாக்கியங்களை குறிப்பிட்டிருந்தார். ரஷ்ய கடற்படையின் கரங்கடல் கப்பல் தொகுதியின் பிரதான கப்பலாக இருந்து மஸ்வா கப்பலுக்கு துணையாக SU-24M விமானம் சென்றுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு ரஷ்ய கடற்படையின் மஸ்வா கப்பல் பாம்பு தீவுக்கு அருகே கரங்கடலில் நின்றபோது உக்ரைன் ஏவிய நெப்டியூன் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. அந்த கப்பல் இப்போது கரங்கடலின் அடியில் மூழ்கிய நிலையில் இருக்கிறது. SU-24M விமானமும் கிட்டத்தட்ட அதே இடத்தில் கடலில் சுட்டு வீழ்த்தப்பட்டதால் விமானம் கப்பலுக்கு துணையாக கடலடியே சென்றுள்ளது என்று குறிப்பிட்ட உக்ரைன் தளபதியின் கிண்டல் அத்துடன் நின்றுவிடவில்லை. மஸ்வா கப்பல் கடலடியே விரைவில் விமானம் தாங்கி கப்பலாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய விமானப்படையின் SU-24 விமானம் உக்ரைனின் ஒடிசா பகுதியில் உள்ள இலக்குகளை தாக்கவே கருங்கடலுக்கு மேல் SU-30SM பல் செயற்பாட்டு விமானத்துடன் இணைந்து பறந்து கொண்டிருந்தது என்று கூறப்படுகிறது. தாக்குதலுக்கு அனுப்பப்பட்ட SU-24 விமானமும் அதில் பொருத்தப்பட்ட ஏவுகணைகளும் கருங்கடலுக்குள் வீழ்த்தப்பட்டதால் நமக்கு ஏன் பம்பு என்று துணைக்கு சென்று SU-30SM பல் செயற்பாட்டு விமானம் ஏவுகணையை ஏவாமல் பத்திரமாக திரும்பி சென்று விட்டது. ஐநா தலைமையிலான கருங்கடல் தானிய ஏற்றுமதி ஒப்பந்தத்திலிருந்து ரஷ்யா வெளியேறிய பின்னர் ரஷ்ய போர் விமானங்கள் ஒடிசா துறைமுகத்தின் மீது அவ்வப்போது குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இந்த தாக்குதல்களால் ஒடிசா துறைமுகத்தில் இருந்து ஏராளமான உணவு தானியங்கள் அளிக்கப்பட்டன. அதே போன்றதொரு உணவு தானிய அளிப்பு தாக்குதலுக்காக ரஷ்ய விமானப்படையின் SU-24 விமானம் சென்ற இடத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகிறது. உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தலைநகர் கீவில் நடந்த உணவு பாதுகாப்புக்கான சர்வதேச உச்சி மாநாட்டில் பேசிய போது உக்ரைனின் உணவு தானிய ஏற்றுமதி துறைமுகமான ஒடிசாவை சுற்றியுள்ள பகுதிக்கு உக்ரைன் மிகவும் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பை நிலைநிறுத்தப் போகிறது. அதன்பின் உக்ரைனின் உணவு தானிய பொருட்கள் அழிக்கப்படாமல் உலக சந்தையில் சென்றடையும் என்று அறிவித்தார். அந்த அறிவிப்பு வெளியாகி சில வாரங்களில் ரஷ்ய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரத்தில் ரஷ்ய அதிகாரிகள் SU-24M விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை உறுதிப்படுத்தியதாக தெரியவில்லை. இருப்பினும் ரஷ்ய மொழி ஊடகங்களில் கருங்கடலில் SU-24M விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக செய்திகள் பரபரப்பாக அடிபடுகின்றன. இதில் ஃபைட்டர் பாம்பர் டெலிகிராம் சேனலும் அடங்கும். இது ரஷ்ய விமானப்படையுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ள ஊடகம். உக்ரைன் ராணுவம் இந்த தாக்குதலுக்கு பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனத்தை பயன்படுத்தியதாக குறைந்தபட்சம் ஒரு ரஷ்ய டெலிகிராம் சேனல் கூறியுள்ளது. கருங்கடலில் வீழ்த்தப்பட்ட SU-24M விமானத்தின் விமானிகளை தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைக்காக ரஷ்ய விமானப்படையின் AN-26 விமானம் கருங்கடலுக்கு மேல் பறந்தபடி தேடி வருவதாக உக்ரைன் படைகள் கூறியுள்ளன. SU-24M விமானம் எண்ணரக ஏவுகணையை உக்ரைன் நோக்கி ஏவுவதற்கு எடுத்து சென்றது என்பது தெளிவாக தெரியவில்லை. உக்ரைனில் நடக்கும் போரில் ரஷ்ய விமானப்படையின் SU-24M விமானங்கள் KH-31 ரக ஏவுகணைகளையே அதிகம் பயன்படுத்தி உள்ளன. ஒடிசா துறைமுகத்தில் உள்ள உணவு தானிய பண்டக சாலைகளை தாக்குவதற்கு ரஷ்யா KH-31 ரக ஏவுகணைகளையும் கடந்த காலத்தில் ஏவியது. இதற்கு முன் ஒடிசா பகுதியில் உக்ரைன் வான் பாதுகாப்பு படையணி மிக பழமையாக சோவியத் தயாரிப்பு S-300 வான் பாதுகாப்பு சாதனத்தை இயக்கியது. அதன் தாக்குதல் உணர்வு வீச்சு 50 கிலோமீட்டர் மட்டுமே. அதனால் ரஷ்ய விமானங்கள் கருங்கடலின் பாம்பு தீவுக்கு அருகில் உள்ள வான் பகுதியில் பாதுகாப்பாக பறந்தபடி ஒடிசாவை நோக்கி தாக்குதல் நடத்த முடிந்தது. இனி அப்படி செய்வது அபாயகரமானது. உக்ரைன் வான் பாதுகாப்பு படையணி கருங்கடலில் SU-24M விமானத்தை சுட்டு வீழ்த்துவதற்கு பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனத்தை பயன்படுத்தியது உண்மையானால் குறைந்தபட்சம் பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களில் ஒன்று உக்ரைனின் தென்மேற்கு முனையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்று அர்த்தம். பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மூலம் ஏற்கனவே 5 ரஷ்ய விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன.
3 MI-8 ஹெலிகாப்டர்கள் ஒரு SU-34 மற்றும் ஒரு SU-35 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. அந்த விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் அனைத்தும் ரஷ்ய வான் பகுதியில் வைத்தே சுட்டு வீழ்த்தப்பட்டதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். அவை கடந்த மே மாதம் ரஷ்யாவின் மேற்கு பிரயான்ஸ்க் பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது சுட்டு வீழ்த்தப்பட்டன. அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் போது அவற்றை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற நிபந்தனையுடன் கொடுக்கப்படுகின்றன. 5 விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் அனைத்தும் ரஷ்ய வான் பகுதியில் வைத்தே சுட்டு வீழ்த்தப்பட்ட போதிலும் அதற்கு அமெரிக்கா வெளிப்படையாக எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்துவிட்டது. SU-24M விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட கடலுக்கு அருகே உள்ள பாம்பு தீவு இப்போது மீண்டும் உக்ரைனின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. அத்துடன் பாம்பு தீவுக்கு அருகே உள்ள ரஷ்ய கடற்படையால் கைப்பற்றப்பட்டிருந்த பல கடல் எண்ணெய் மற்றும் எரிவாயு துளையிடும் தளங்களை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உக்ரைன் கடற்படை மீட்டுள்ளது. ரஷ்ய விமானப்படை தமது தாக்குதல் திறனை உக்ரைன் போரில் பயன்படுத்துவதை விட தம்முடவுள்ள விமானங்களை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறது. ரஷ்ய ராணுவம் போரில் பெரும் இழப்புகளை சந்தித்தாலும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் போரில் ரஷ்ய விமானப்படை கிட்டத்தட்ட அப்படியே உள்ளது என்று அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அமெரிக்க விமானப்படையின் ஐரோப்பிய நடவடிக்கைகளுக்கான தளபதி ஜெனரல் ஜேம்ஸ் ஹெக்கர் கொடுத்த பேட்டியில் உக்ரைனில் ரஷ்யா 2022 தொடங்கிய போரின் ஆரம்ப வாரங்களில் ரஷ்ய போர் விமானங்கள் உக்ரைனின் வான் பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான பறத்தல்களை செய்தபோது கடுமையான இழப்புகளை சந்தித்ததாக கூறினார். போரின் முதல் 3 வாரங்களில் 75 மேற்பட்ட ரஷ்ய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அதன்பின் ரஷ்ய விமானப்படை உஷாராகி தமது போக்கை மாற்றிக்கொண்டது. ரஷ்ய விமானங்கள் இப்போது உக்ரைன் வான் பகுதியில் பறப்பதில்லை, அல்லது பறப்பதென்றால் மிக குறைந்த உயரத்தில் மிக உக்ரைன் வான் பகுதிக்குள் சென்று மிக விரைவாக வெளியேறி விடுகின்றன. தந்திரோபாயத்தில் இந்த மாற்றம் ரஷ்ய விமானங்களை காப்பாற்றுகிறது, ஆனால் தாக்குதல்களின் துல்லியத்தன்மை குறைந்து விடுகிறது. அத்துடன் உக்ரைன் வான் பகுதியில் வான் மேன்மையினை பெறுவதற்கான ரஷ்ய விமானப்படையின் குறிக்கோளை இல்லாது செய்து விடுகிறது. போரின் தொடக்கத்திலிருந்து ரஷ்ய ராணுவம் 2000 டேங்கல் மற்றும் 4000 கவச போர் வாகனங்களை இழந்ததாக கூறப்படும் அதேவேளையில் ரஷ்ய விமானப்படை ஆரம்பத்தில் இருந்ததைப் போலவே வலுவாக உள்ளது. ரஷ்ய விமானப்படை 900 போர் விமானங்கள் மற்றும் பிற விமானங்களுடன் போரை தொடங்கியது. அவற்றில் வரும் 10% சுமார் 90 ஜெட் விமானங்களை மட்டுமே இழந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது.